எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து மிளகு கொடியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அதாவது மலையாளத்தில் குறுமிளகுன்னு சொல்லுவாங்க, தமிழில் நம்ம மிளகுன்னு சொல்லுவோம். 10 மிளகு கையில் இருந்ததுன்னா பகைவன் வீட்டில் கூட உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு பழமொழி. அதாவது விஷத்தன்மையை நீக்கக்கூடியது தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. நிறைய குணங்கள் மிளகு எடுத்தோன்னா வரி வரியாக சொல்லிக்கிட்டே போகலாம். பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம், அதுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு கிலோக்கே வந்து 1000 ரூபீஸ் வரை இருக்குது இந்த மிளகுக்கு. நம்மளுடைய ஜீரண சக்திக்கும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மிளகு. இந்த மிளகு கொடியை பற்றி தான் நான் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ. மிளகு கொடியை நட்டு அந்த கொடியிலேருந்து காய் காய்க்க 3 வருஷம் எடுக்கும். அந்த கொடி வளர்கிறதுக்கு ஒரு ஏற்றி விட ஒரு மரம் தேவை. அதாவது பலா மரம், பாக்கு மரம், தென்னை மரம் போன்ற மரங்கள்லாம் இந்த மிளகு கொடியை ஏற்றி விடுவாங்க. இதுக்கு அதிகமாக வெயில் தேவையில்லை. மிளகு திரியில் முத்து முத்தாக காய் இருக்கும். அந்த கொடியில் பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். பச்சையாக இருக்கிற மிளகை பறச்சு அரைச்சி நம்மளுடைய மத்தி மீனில் தடவி அதை ஃப்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை மிளகை ஊறுகாவும் செய்வாங்க. இதுக்கு வந்து அதிகம் வெயில் தேவையில்லை. இந்த மிளகுக்கு வெயில் அதிகமாக தேவையில்லை. அதாவது இந்த மிளகு வந்து நிறைய நன்மையை தரும். செரிமானம், தும்மல், சளி, பல்வலி, தொண்டைக்கட்டு போன்ற பிரச்சனையை தீர்க்க மிளகு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மழைக்காலத்தில் தும்மல் சளி பிரச்சனை அதிகரிக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளுடன் இந்த மிளகுத்தூளை பாலில் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா 2 நாளில் சரியாகிடும். அப்புறம் தொண்டை கட்டுதல், பல்வலி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இந்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் மிளகுத்தூளை இட்டு கொதித்து ஆறுனதுக்கு அப்புறமா வாய் கொப்பளிச்சு வந்தால் வலி கம்மியாகும். சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இந்த சளியெலாம் இருக்கும்போது, கோல்டு அதிகமாக இருக்கும்போது இந்த மிளகை ரசம் வச்சு நம்ம அதை குடித்தாலே போதும், ரிலீஃப் கிடைக்கும். மிளகு கொடியை தான் நம்ம பார்த்தோம். இது வந்து மிளகு செடி. இது செடியாக வளரும். இது செடி சட்டியில், க்ரோ பேக்கில், பக்கெட்டில் வளர்க்கலாம். மிளகு செடியில் திரி பாருங்கள், முத்து முத்தாக காய்க்கும். 6 மாதத்துலேயே இந்த செடியில் மிளகு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ நிறைய பேர் இந்த மிளகு செடியை தான் வளர்க்குறாங்க. மிளகு திரியில் ஏதாவது ஒரு காய் ரெட் கலராக மாறும்போது நம்ம அதை எல்லாத்தையுமே பறித்து 3 நாள் நல்ல வெயிலில் வச்சு காய வச்சோன்னா போதும், மிளகு ரெடி ஆகிடும். மிளகு இந்த செடியை வளர்க்க அதிக இடம் தேவையில்லை. சென்னையில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து எல்லாருமே சட்டியில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கொடியாக போகும்போது பறக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது சட்டியிலலாம் வைக்கும்போது ஈஸியாக நம்ம கையிலே ஒரு ஒரு அந்த அளவுக்கு தான். பாருங்கள் இந்த செடி எப்படி இருக்குது பாருங்கள், இந்த அளவு தான் வளருமே. அதனால் நீங்கள் எல்லாருமே சென்னையில் இது வளருங்க. பெப்பர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு பாருங்க. பெப்பர், இந்த பெப்பரை நம்ம மிக்சியில் வந்து பொடிச்சு எடுக்கலாம். இதை வந்து இந்த டூல்ஸை வச்சு நம்ம பொடிக்கலாம். பெப்பரை கொஞ்சம் எடுத்து இது உள்ளே போட்டுக்கணும். இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணு, இப்படி 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 சுற்றி விட்டால் போதும். இதை இப்படி இப்படி சுற்றி விட்டால் பாருங்கள், பொடி பாருங்கள். முட்டை நம்ம ஆம்லேட்லாம் போடும்போது அது மேலே சும்மா தூவறதுக்காகலாம் இது யூஸ் ஆகும். கொஞ்சமாக பெப்பர் தேவைப்படுற இதுக்காக நம்ம இப்படி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க. பெப்பர் பொடி, இதுதான் மிளகு செடியிலேருந்து கட் பண்ணது. இது மூணு வேர் இதிலேருந்து தான் வந்து கொடியாக செடியான்றது நம்ம வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மிளகு கொடியிலேருந்தே தான் இன்னொரு மிளகு உருவாக்கப்படுறது. அது இப்போ புஷ் பேப்பர், குட்டி குறுமிளகு மலையாளத்தில் சொல்லுவாங்க. செடி கொடியாக போகாமல் செடியாக வைக்கிறது. இந்த முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல, இதுதான் இலை பாருங்கள். மிளகு செடியோட கொடியோடைய இலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.